ஹலோ மாமா, நான் தான் மாமா, ஸ்வேதா பேசுறேன். ஸ்வேதா, என்ன என்ன நம்பர் இது? நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், நீ எங்க இருக்க? கல்யாணம் வேணா ஆயிரத்துட்டு இருக்கு, எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, எதனால என்கிட்ட சொல்லிட்டு போனோம்ல? எங்க இருக்க நீ? சாரி மாமா, நான் சொல்லிட்டு வரணும்னு தான் நினைச்சேன், ஆனா கொஞ்சம் அவசரம், நாளைக்கு எப்படியாவது வந்துடுறேன். நாளைக்கு என்ன ஸ்வேதா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஏதாவது உதவி வேணுமா? நான் வரணுமா? எங்க இருக்கத முதல்ல சொல்லு. இல்ல மாமா, நாளைக்கு நான் எப்படியாவது வந்துடுறேன், அதுக்குள்ள வந்த விஷயம் முடிஞ்சிடும், நான் வந்து நேர்லயே எல்லா விஷயமும் சொல்றேன். நீ என்ன பண்றனே புரிய மாட்டேங்குது. சரி, நான் சித்திக்கிட்ட பேசிக்கிறேன், விடு. ஸ்வேதா குரல் ஒரு பதட்டம் தெரியுது, ஒரு குழப்பம் இருக்கு, நினைக்கிறேன். நாளைக்கு எப்படியும் கண்டிப்பா வந்துருவாப்பா. ஜெயிலுக்குள்ள கலி சோர் சாப்பிட்டு இருக்க சுகத்தை எப்படி போன் பண்ணிருப்பா? உங்க அம்மா ஏதோ தகுதி வேலை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வேதா வீட்டுட்டு போனதை முத்தரசங்கிட்ட மறைக்கிறதுக்காக உங்க அம்மா எதையோ பண்ணி சமாளிக்க பாக்குறாங்க. உங்க அம்மா எவ்வளவு டென்ஷனே நீ பாத்துருக்க? இதுவரை பாக்கலண்ண. ஸ்வேதா காத்தியோட சப்போர்ட் எவ்வளவு இருக்குன்னு இன்னைக்கு தானே தெரிஞ்சது. ஃபுல் சப்போர்ட் பாக்கலாம், என்ன பண்றாங்க. கார்த்தி, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், நம்ம வேலையை காட்டு. அண்ணே, அண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா? நாளைக்கு ஸ்வேதாவால வர முடியுமான்னு தெரியலண்ணே. ஏய், என்ன உளர், எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் எங்கம்மா உளறிட்டு இருக்கேன்? ஸ்வேதா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அப்போ நீங்க யாருமே அதை பாக்கலையா? லெட்டரா? அது தெரியாம அண்ணங்கிட்ட இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணே, இந்தாங்கண்ணே லெட்டர். என்னடா அது? படிங்கண்ணே. மாப்ள, ஸ்வேதா ஏதோ முக்கியமான விஷயமா போயிருக்க போல இருக்கு, அதான் லெட்டரில் எழுதி வச்சிருக்காள். இந்த லெட்டர் விஷயம் உங்களுக்கு தெரியாம தான் உங்ககிட்ட ஸ்வேதா வந்துடுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உண்மையை சொன்ன இவங்க என்ன மறைக்கிறாங்க? என்ன சித்தி, இல்ல என்னன்னு கேக்குறேன். சித்தி, இப்படி பண்ணிட்டு போற நீ பாட்டு, நீ கண்டிக்கவும் மாட்டேங்கிற, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, இந்த விஷயத்த ஏன்ட்டு நீ மறைச்ச? இல்லப்பா முத்தரசு, கல்யாண விஷயமா எப்ப பேச ஆரம்பிச்சாலும் அபசகுணமா ஏதாவது நடக்குது. ஸ்வேதா என்னடானா திடீர்னு அவசரமா முக்கியமான வேலையா வெளியூர் போகணும்னு போறா. இது தெரிஞ்சா என்ன ஏதுன்னு தெரியாம நீ டென்ஷன் ஆவேன்னு நான் தான்ப்பா இதை மறைச்சிட்டேன். தப்புதான்ப்பா. தப்பா அது இதுன்னு நீயே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் ஒண்ணும் சொல்லல. என்ன ஏதுன்னு கிட்ட சொல்ல வேண்டியதுனா வெளியே போயிருக்கான்னா வெளியே போயிருக்கான்னு சொல்ல வேண்டியது, அதை விட்டுட்டு எல்லாம் ஏன் மறைக்கிறீங்க? அவசர வேலையா போயிருக்கா. எல்லாம் சரி, ஃபோன் அடித்தா கூட எடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்னப்பா அவ்வளோ பிஸி? அப்படி என்ன முக்கியமான வேலையாக இருக்கும் சொல்லு. முத்தரசு, முதல்ல அண்ணாமலையை பேசாமல் இருக்க சொல்லு. டேய், கொஞ்ச நேரம் பேச மாட்றா நீ வேற. இதை பாருப்பா, ஸ்வேதாவை எப்படியாவது ஒரே நாளில் நான் வரவழைக்கிறேன். ஏதோ தப்பாக இருக்குச்சுட்டு, அவளை தேடாமல் நம்ம அப்படியே இருக்கிறது எனக்கு ஏதோ சரின்னு படிச்சுட்டு. நீ ஒன்றும் பயப்படாத முத்தரசு,
24 மணி நேரத்துக்குள்ள நான் எப்படியாவது அவளை கொண்டு வந்துடுறேன். அப்படி அவ வரலன்னா அப்புறமா என்ன பண்ணலாம்னு நம்ம பேசிக்கலாம். இல்ல சித்தி, நீ சொல்ற என்னாலும் எனக்கு ஏதோ 24 மணி நேரம் 24 நாளும் கண்டிப்பாக போறதில்ல. என்னடி இது, கீழே இருக்கிறது பூரா ஒரே பைத்தியக்கார கும்பலா இருக்கும் போல இருக்கே. விஷயமே புரியாம இந்த அம்மா பாட்டுக்கு 24 மணி நேரம் சொல்றாங்க. ஸ்வேதா எப்படி 24 மணி நேரத்துல இங்க வருவா? நான் வேற அவங்க சொன்னாங்கன்னு முத்தரசன் சார்கிட்ட நாளைக்கு வந்துருவேன் ஸ்வேதா குரல்ல பேசி தொலைச்சிட்டேன். இதோ சந்தர்ப்பம்னு அந்த அண்ணாமலை வேற எல்லாரையும் வச்சு செய்யறான். அவன் சும்மாவே ஆடுவான். இந்த மேட்ரு வேற தெரிஞ்சது அவன் ஆட்டம் தாங்க முடியாதுரி. ஆட்டம் பாட்டம் கூத்து கும்பலும்னு கொன்னுடுவாண்டி. இல்ல சித்தி, ரொம்ப தப்பா இருக்கு. அவளுக்கு பொறுப்பு வேணும். சொல்லிட்டு போனோம் இல்ல ஏதாவது ஒரு சரி விட, நான் புலம்பி என்ன பிரச்சனை? குறிச்ச நாள் குறிச்சதுதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. குறிச்ச தேதிக்குள்ள அவ வந்துட்டானா கல்யாணம் நடக்கும். அப்படி அவ வரலனா விதிப்படி என்ன நடக்குமோ அப்படி நடந்துட்டு போட்டோம். ஆனா கூடவே இருக்கானே அந்த அண்ணாமலை, அவ சரியான தொல்லை பிடிச்சவன். பூனைய மடியில கட்டிட்டு சொகுனம் பாக்குற மாதிரி நல்ல ஆளவன். அவன் கூட இருந்தே முத்தரசனை குழப்பிக்கிட்டே இருப்பான். அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. மாப்பிள்ள இல்லடா, ஸ்வேதா லெட்டர் எழுதியிருக்கால அதை சித்தி சொல்லிட்டாங்கள விடு. இல்லை மாப்பிள்ள, அவங்க அவங்க சித்தி சொல்லிட்டாங்க. அது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்வேதாக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கடா, அதான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. உங்க சித்தி வேற 24 மணி நேரத்தில் திரும்ப வந்துடுவான்னு சொல்கிறாங்களே. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவள் திரும்ப வரமாட்டான்னு தோணுது மாப்பிள்ள. முத்தரசன் ஏதாவது சொல்லி குழப்பி விடுவேன்னு நினைச்ச, கரெக்டா அதான் பண்ணிட்டு இருக்க. என்ன முத்தரசிது, ஃப்ரெண்டுன்னா ஒரு நல்லது சொல்லணும். அதை விட்டுட்டு கூட இருந்துகிட்டு குழப்பறவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? இவெல்லாம் ஒரு ஆள் என்னட்டு எனக்கு பயங்கர கோபம் வருதுப்பா. நீ கோபப்படுத சித்தி, கொஞ்சம் அமைதியா. என்ன பாடி, இவ சொல்றதெல்லாம் கேட்டு எனக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு. ஸ்வேதா ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல தொலைஞ்சு போறதுக்கு. இத பாரு, கல்யாண வேலையெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு கண்டவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதேங்கிற. சித்தி ஒண்ணு இல்ல சித்தி, நான் பாத்துக்கிறேன். நீ விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். இத பாருப்பா, ஏதோ அவ சூழ்நிலை திடீர்னு போயிட்டா. உன்ன நம்பிதானே அவ இந்த வீட்டுல இத்தனை நாள் இருந்தா? எத்தனையோ தடவை கல்யாணம் தள்ளி போனப்பவும் நம்பிக்கையோட இருந்த பொண்ணு அவ. உன்னை நம்பி இருந்த பொண்ணுக்காக இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட பொறுத்துக்க மாட்டியா? உனக்கும் ஸ்வேதாவுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுதுன்றத ஒரே வார்த்தையில அண்ணாமலைக்கு பதில் சொல்லுப்பா. அப்பதான் அவன் வாய் அடைக்கும். அறிவுகட்ட இந்த பாரு, என் சித்தி என்ன சொல்றாங்க, அதான் நடக்கணும், அதான் நடக்கும்டா. எனக்கு நம்பிக்கை இருக்குடா, வர நவம்பர் 17 எனக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் நடக்கும்டா. அவன் சொல்லிட்டாங்களே.
அப்புறம் என்ன? இந்த மாதிரி உடனே முடிஞ்சதுன்னா இருந்து கல்யாணம் வழியா பாரு, இல்லைன்னா சாமி தயவு செய்து கிளம்பிடுச்சு அவுட்டுறா. நீ எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டுருக்கேன், திரும்பி திரும்பி எதுவும் சொல்லி குழப்பிட்டு இருக்கேன், ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ மாப்பிள்ள அவங்க சித்திய சொல்றாங்க, சரி நான் என்ன சொல்றேன்? டேய் சொல்லிட்டு இருக்க, குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கேன். இனிமேல் சித்தி பேசும்போது பதில் எதை பேசிட்டு இருந்த? நம்மளை வேணாம், நம்மளை அவங்க பேசும்போது எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. பேசல மாப்பிள்ள. நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சித்தி அவன் ஒரு கிறுக்க, அவன் அவனை எதிர்த்து நீ கேள்வி கேட்டுட்டல, போதும். சீக்கிரமாவே ஸ்வேதாவை வர வச்சு தீரணும். அவ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, இல்லனா அந்த அண்ணாமலை இதை பயன்படுத்திக்கிட்டு அது இதுன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். புரியுதா? புரியுதுமா. மறுபடியும் நடக்குது, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. இது பாருமா, நானே இந்த வீட்டு விட்டு போகணும்னு நினைச்சாலும் உனக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் நடக்காம அந்த ஆண்டவன் இந்த வீட்டு விட்டு அனுப்ப மாட்டான். ஸ்வேதா என்ன சொன்னா? ஸ்வேதாக்கா வந்து எனக்கு முத்து மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். ஸ்வேதா எப்படி உங்ககிட்ட சொன்ன விஷயம் இங்கே யாருக்கும் தெரியாது. அதனாலதான் இவங்க எல்லாரும் ஸ்வேதா எங்கேயோ போயிட்டா, அதை முத்தரசன்கிட்ட இருந்து மறைச்சு கல்யாணத்தை எப்படியாவது பண்ணிடணும்னு பாக்குறாங்க. அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது முத்தரசன் ஸ்வேதாக்கான கல்யாண ஏற்பாடு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது உனக்கும் முத்தரசனுக்கான கல்யாண ஏற்பாடு. அதான் ஸ்வேதாவை கல்யாணத்தை நடத்தி வைக்கிறத சொல்லிட்டாலே, அதனால நாமளும் சந்தோஷமா அவங்களோட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பார்ப்போம். ஆனா நாம சந்தோஷமா இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாது. நம்மள ஏதோ முத்தரசனுக்கு பயந்து அவன் கோவப்படுவானேங்கிறதுக்காக நாம இந்த கல்யாண வேலையெல்லாம் பாக்குற மாதிரி அவங்க நினைக்கணும். ஆனா எல்லாமே சுபமா முடியும். அப்படில உனக்கும் முத்தரசனுக்கும் டும் 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 கல்யாணத்துல முடியும். கொஞ்சம் அலைய விடலாமா? நமக்கு ஒரு ஆளோட உதவி வேணும். மின்னு துப்புன பபுள் கம்மாரியே மூஞ்சி வச்சிருப்பான. கூப்பிட்டீங்கப்பா எங்களுக்கு உன்னால் ஒரு முக்கியமான வேலை ஆகணும்டா அழகப்பா. அதெல்லாம் செய்ய முடியாது. போகாது, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கா. அவ அன்னைக்கு அல்வாலாம் கொடுத்தா தெரியுமா, அதையும் மீறி நீ என்னடானா என்கிட்டயே போட்டு வாங்கிட்ட. இனிமே என் வாயில இருந்து எதுவும் வராது. நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். நான் கிளம்புறேன். டேடே இருடா.
உனக்காக பக்கெட் பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் வந்து நீ இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னா நீ என்னன்னா வேணான்னு போறேன். பிரியாணியா? ஆமா, நாங்க வந்து ஃபிஷ் ஃபிங்கர் கூட ஆர்டர் பண்ணிருக்கோம். நீங்க என்னடான்னா ஃபிஷ் ஃபிங்கரா? சகல இன்க்ளூடிங் மட்டன் சுக்கா. மட்டன் சுக்காவா? ஆமாடா அழகப்பா, நாங்க சொல்றத நீ கேட்டனா இந்த பக்கெட் பிரியாணி அப்புறம் எல்லா ஐட்டத்தையும் உனக்கே தரலான்னு இருந்தோம். அழகப்பா, மட்டன் பிரியாணிடா, அதுவும் சாதாரண மட்டன் பிரியாணி இல்லடா. அந்த கடைக்காரன் சொன்னதை கேட்டா உனக்காகவே ஸ்பெஷல்லாம் செஞ்ச மாதிரி இருந்தது. வெள்ளாடாமாடா, அதுவும் இலசான ஆடு. அந்த ஆட்டை சும்மா சின்ன சின்ன பிசா வெட்டி நல்லெலும்பு நெஞ்செலும்பு எல்லாத்தையும் போட்டு நெய் இருக்குல்ல நெய், அதில் முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு சரசரசரான்னு வறுத்து கூட மட்டன் பீஸ்லாம் போட்டு பண்ண தம் பிரியாணியாமாடா. தம் பிரியாணியா? பிரியாணி பக்கெட்டில் போடும்போது இருக்கிறதுலையே நல்ல நல்ல பீஸாக எடுத்து உனக்காக ஸ்பெஷலாக போட்டுக்கலாமா. பிரியாணி ஓப்பன் பண்ண பாரு, ஒரு வாசனை வந்ததுடா. பசியில் என் பெருகுடல் எல்லாம் சிறுவில் தின்னு ஏப்பம் விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன பண்ணுறது, அந்த பிரியாணிக்கு நீ சாப்பிட்றத கொடுத்த வைக்கல. அண்ணாமலை பாவம் இல்லை, மட்டன் பிரியாணி எல்லாம் அப்படியே நமக்கே நமக்கு நீ எழுதினத வேஸ்ட் பண்ண கூடாது. ஒவ்வொரு மட்டன் பிரியாணி பக்கெட்லயும் அத சாப்பிடுறவங்களோட பேர் எழுதிருக்குன்னு ஆண்டவன் சொல்லிருக்கான். இந்த அழகப்ப முடிக்கிறான். சரி, நான் என்ன பண்ணணும் சொல்லு. ஐயோ அண்ணே, ஒரு முக்கியமான வேலையை விட்டுட்டோனே. என்ன? பத்திரிக்கை கொடுக்கணும்ல. ஆமா, அதையும் நோட் பண்ணு. எழுதி. ஆமாமா, முக்கியமான ஆளுங்க பேரெல்லாம் விட்டு போயிடும், கடைசியில கல்யாண நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனையாயிடும். அப்படி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இல்லை மாமா, அது நான் லிஸ்ட் போட்டு வச்சிடறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். எப்படியும் கான்ட்ராக்டரே எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. இருந்தாலும் அப்படியே லேஸில் விட்ட முடியாதுல்ல, நம்ம கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். புங்குது, எதையும் மறந்துடாத. போறவன் அவன் பாட்டுக்கு போறான், நீ எதுக்கு கண்டுக்கிற? நீ எழுது புங்குத, ஏதாவது விட்டு போயிருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோ. ஓகே, ஒரு விஷயம் விட்டு போயிருக்கு. என்ன என்ன விட்டு போயிருக்கு? இல்ல அது மூளை நம்மளை யோசிக்க வைக்கல, அந்த விஷயம் தான் விட்டு போயிருக்கு. கோவப்படாத, நான் என்ன சொல்றேன்னா நீ என்ன பண்றத கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கோங்கிற கவலை இல்லாம கொஞ்சம் கூட கூச்ச நச்சம் இல்லாம இருக்கே, அதான் சொன்னேன். எதுக்கு எதுக்கு கவலை பண்ணணும்? மருது, கல்யாண பொண்ணையே காணும். அவ எங்க போனா என்னன்னே தெரியல. அவளை தேடி கண்டுபிடிக்காம நீங்க எல்லாரும் என்னடானா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. பயங்கர செலவாகும், காசும் வேஸ்ட்டு. நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை பாக்குறீங்களே, அதனால எனர்ஜியும் வேஸ்ட்டு. இதையெல்லாம் பாக்கதாப்பா கொஞ்சம் வருத்தமா இருந்தது, அதான் சொன்னேன். வேண்டாம் நம்மள, வேண்டாம். தேவையில்லாம வாயை கொடுத்து எங்களை வம்புக்கு இழுத்த என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. ஆனா எனக்கு தெரியுமே. இல்ல, நீங்க எதிர்பார்க்கறது எதுவும் நடக்க போறது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும்.